வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்பி ஆக்ஸ் இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே நான் வந்து சொல்வேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பார்பி ஃபேன் தான். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்பி டால் வாங்கி விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்னை விட வந்து என் கசின்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து பார்பி மேலே கிரேஸியாக இருந்தேன் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எனக்கு பார்பி டால் வாங்கி தரலை சரியா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக தான் இருந்தேன். அப்போ என் கசின் திடீர்னு வந்து ஜாப் கிடச்சி வெளிநாட்டுக்கு போனான். அவட்ட நான் சொல்லிவிட்டது என்ன அப்படின்னா எனக்கு வந்து வரும்போது ஒரு பார்பி டால் வாங்கிட்டு வாங்க அவனே பாசமாக கேட்டேன் உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் பார்பி டால் வாங்கிட்டு வாங்கினோன்னே அவன் எனக்கு வந்து பார்பி டால் வாங்கிட்டு வந்தான். அந்த பார்பி டால் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இதுதான் அந்த பார்பி டால். நம்ம கூட வந்து சேர்றவங்க எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தாலே காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக உங்களால் தான் எனக்கு இந்த ஆசை வந்து நிறைவேறியிருக்கு. கடைசி ஒரு வேளை நான் பார்பி வாங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஹேக்ஸ் வர போட போகிறோம். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே வரது முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த சாக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் கீழே இருக்கிற அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்துட்டு சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறாங்க கை விடுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து சின்னதாக லைட்டாக அந்த எம்ப்ராய்டரி மட்டும் கொஞ்சம் கீழே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பார்பிக்கு வந்து மாட்டி விட்டுடுறாங்க, அப்படியே மாட்டி விட்டுறாங்க. ஸோ வந்து அந்த இது வந்து ஹாஃப் ஷோல்டர்னு நினைக்கிறேன் அந்த மாடல் நேம். அந்த மாடலில் வந்துட்டு அதுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து போட்டு விட்ருக்காங்க. பார்க்க பயங்கர க்யூட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹேக் வந்து எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு, அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன். சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அது கை விடுறதுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் தெரியுமா, அதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக பார்த்து ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் வந்து இந்த ஹேண்ட்ஸ்க்கு வந்துட்டு கட் பண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிறது வந்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே எம்ப்ராய்டரி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். நான் எம்ப்ராய்டரி வச்சது எடுக்கல, சாக் எடுக்கலாம். பட் இதுவும் இந்த சாக்ஸுமே பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்கிற மாதிரியே வந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையை அந்த ஓட்டைக்கில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து இழுத்தால் தான் வந்து அது வந்து ஈஸியாக வரும். ஸோ அவ்வளோதான், நம்ம பார்பிக்கு வந்து சூப்பராக ஒரு ட்ரெஸ் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதான் நம்ம ரிசல்ட். இங்கே பாருங்கள் இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு, அழகாக இருக்கா. ஸோ இதான் நம்ம ரிசல்ட். எனக்கு வந்து இந்த ஹேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு சாக்ஸ், குழந்தைங்க போடுற சாக்ஸ்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா போதும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு க்ளவுஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்க அந்த விரல் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அது பார்பி டால்குள்ளே வந்து அது வந்து விடுறாங்க. விட்டதும் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மிச்சம் இருக்கிறத வந்து கெட்டிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இந்த நம்ம தூங்கும் போது நைட் வேர்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹேக் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது போய் எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம். அதில் அவங்க கொடுத்துருக்குற மாதிரியே க்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து அந்த அஞ்சு ஃபிங்கர் இருக்கும்ல, அதில் கார்னரில் இருக்க ரெண்டு ஃபிங்கரும் நம்ம வந்து எடுத்துக்கூடாது, சென்டரில் இருக்க மூணு ஃபிங்கரும் தான். அதில் வந்து சைடில் இருக்க ரெண்டு ஃபிங்கரையும் ஒரு ஹாஃப் இன்ச் போல் கேப் எடுத்துக்கோங்க. கேப் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற அந்த ஃபிங்கரில் தான் வந்து நம்ம வந்து தலையை வந்து விடுவோம். ஸோ அதை வந்து நல்லா கீழே வரைக்கும் வந்து வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தலை வந்து உங்களுக்கு விடுறக்கு ஈஸியாக இருக்கும். என் க்ளவுஸ் எப்படி வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் வந்து பிங்க் கலர் ஃபுட் கலரை கலந்து அதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டேன். ஸோ என் க்ளவுஸ் பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிடைக்கும் போது ஒயிட் கலர் க்ளவுஸ் தான் கிடச்சிது, நான் அதை பிங்க் கலரில் மாற்றியிருக்கேன். இந்த மாதிரி வந்து கையை வந்து நீங்கள் மேலே நிமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விடுங்க. தலை கையெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட முடியும். இல்லைனா உங்களுக்கு கை எங்கேயாவது மாட்டிக்கும், தலை எங்கேயாவது மாட்டிக்கும், அப்புறம் எடுக்க முடியாது. ஸோ இப்படி தான் விடணும். விட்டு வந்து நீங்கள் கடைசியாக வந்து உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த கார்னரில் இருக்க ரெண்டு ஃபிங்கர்ஸோடது கட் பண்ணாமல் தானே இருக்குது, அதை வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து இழுத்து கட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த அவங்க சொன்ன அந்த ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடும். அப்புறம் முடியை வந்து வெளியே இழுத்து விட்டுருங்க.
ஸோ அவ்வளோதான், நம்ம ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஹேக்கோட ரிசல்ட். பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மாதிரி பிங்க் கலரில் போடாமல் நம்ம கொஞ்சம் க்ரீன் கலரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு இந்த பிங்க் கலரில் இது போட்டுட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்வேன். ஸோ இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போய் பார்க்கலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாங்க, அதை வந்து கட் பண்ணி டாப்பில் இருக்கிறத கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பார்ட்டியை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த டாலை வந்து அதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்ஸ், அதை வந்து உள்ளே வந்து போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு அது மேலே வந்து அந்த ரிப்பனை வந்து கட்டுறாங்க, சாட்டின் ரிப்பன் வந்து கட்டி விடுறாங்க. ஸோ அவ்வளோதான், அது வந்து பார்ட்டிக்கு போகிற மாதிரி வந்து இது வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி வந்து நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரியே முதல்ல மேலே இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிளேடை சூடு பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிற அந்த பாட்டமையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்பியை வந்துட்டு அழகாக வந்து உள்ளே வந்து விட்டு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சாக்ஸை வந்து கட் பண்ணிப்போம். அதில் கொடுத்துருக்குற மாதிரியே கீழே இருக்கிற அந்த பாட்டமை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்துட்டு சாக்ஸை வந்து அழகாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சாக்ஸை வந்து தலைவலையாக தான் விடணும், கையை வந்து மேலே தூக்கி வச்சு விடுங்க. இதில் நான் காட்டில் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, திரும்ப வந்து கையை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டு அப்போதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து உள்ளே வந்து போகும். அதுக்கப்புறம் சாட்டின் ரிப்பனை வச்சு அதை வந்து கட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம பார்பி வந்து இப்போது சூப்பராக ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட், நம்ம பண்ணோம்ல அதோட ரிசல்ட். இப்படிதான் அது வந்து வந்திருக்கு. இது வந்து பார்க்க அழகாக தான் இருக்குது, க்யூட்டாக தான் வந்திருக்கு. பட் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டாக ப்ரெக்னெண்ட்டாக அந்த மாதிரி தெரியல அப்படின்னு பாருங்களேன். ஆனால் இந்த ஹேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் தரப்போனேன். இப்போ நாம் நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த நம்ம ஃபாயில் பேப்பர்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, அந்த அட்டையை வந்து ரவுண்டாக கிழிச்சிக்கிறாங்க. கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள் நூல் இருக்குல்ல, உள்ளன் நூல் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து நீள் நீளமாக ரெண்டு கலரில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக ஒன்று வந்து நம்ம கட் பண்ணோம் தெரியுமா, அதில் வந்துட்டு ஒரு நாட் மாதிரி வந்து போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு 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 எடுத்துக்கிறாங்க. எடுத்து போட்டு கடைசி அந்த மொத்தம் அதை சேர்த்து வச்சு அதில் வந்து ஒரு டைப் பண்ணிக்கிறாங்க, மொத்தமாக கெட்டிக்கிறாங்க. கெட்டிட்டு அப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. கட் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு, இந்த நம்ம பனி காலத்துலலாம் தலையில் போடுவோமே தொப்பி, அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. பார்பி கொண்ட தொப்பி அது. ஸோ அது பார்க்க பயங்கர க்யூட்டாக இருக்குது. இப்போ நாமளும் அதை வந்து எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம். ஃபாயில் பேப்பரோட ரோல் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஸோ அதுக்கு பதில் வந்து அட்டை வந்து ஆனால் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்கான கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக, கொஞ்சம் தின்னாக வந்து நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ரோல் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு பின்னடிச்சிக்கோங்க, இல்லை கம்மை வச்சு ஓட்டினாலும் ஓட்டிக்கோங்க. ஓட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அதில் கொடுத்துருக்குற மாதிரியே வந்துட்டு 20 சென்டிமீட்டருக்கு வந்து அந்த உள்ளன் நூல் எடுத்து வந்து கட் பண்ணிக்கோங்க. நிறையா நிறையா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதில் கொடுத்துருக்க மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதை வந்து ஒரு சைடு வழியாக அதில் விட்டு இந்த நூல் அதுக்குள்ளோடி விட்டு பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அவ்வளோதான், அது வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா நூலையும் வந்து நம்ம வந்து ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மொத்தமாக அதை வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு கயிறை வச்சு, அதே கயிறை வச்சு உள்ள நூல் வச்சு நல்லா டைட்டாக வந்து கெட்டிக்கோங்க. டைட்டாக நல்லா கெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, சிசரை வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம தொப்பி வந்துட்டு இதை கட் பண்ணி முடித்ததும் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி செஞ்சப்போ வந்த ரிசல்ட் தான் இது.
நாம் வந்துட்டு அவங்க அதில் காட்டியிருந்த அந்த ஃபாயில் பேப்பர் இதெல்லாம் பண்ணாமல் நார்மல் அட்டையில் வந்து பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த பேப்பர் இருக்காது, அவங்கள்ட்ட அட்டை தான் இருக்கும். நார்மலாக அட்டையிலே செஞ்சாலே வந்து அது ஆக்சுவலாக இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக வரும். இந்த கலர் தான் வந்து கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த கலர்னாலும் செய்யலாம். பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கணும், பிங்க் கலர் ஃபுல்லாகவே பிங்க் கலர் கொடுத்து செஞ்சால் இன்னும் பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அந்த பார்பியில் மாட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்குக்கு வந்து இந்த பாட்டில் மூடியில் கீழே ரிங் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பட்டன் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறாங்க. ஒரு சைடு இன்னொரு சைடு ரெண்டுமே அந்த பட்டனை வந்து ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது மேலே திரும்பவும் வந்து க்ளூ வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம கிளிட்டர் இருக்குது தெரியுமா, அதை வந்து மேலே தூவி விட்டுக்கிறாங்க. ஸோ அது அழகாக ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்பி தலையில் அதை வந்து மாட்டி விட்டுடுறாங்க. ஸோ அது வந்து ஹெட்ஃபோன் மாதிரி வந்து ஆகிடுது. ஸோ இந்த ஹேக் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, அதில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து அந்த சைடில் இருக்க அந்த ரிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிங் கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறதுல நிறைய பேர் அது இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸி குவிக்னு ஒரு கம் கிடைக்கும், அது வந்து நல்லா ஒட்டும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி வந்து நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன். நார்மல் பட்டன் வச்சு தான் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒயிட் க்ளூ இருக்குது தெரியுமா, அதை வந்து மேலே வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட கிளிட்டர் இருக்குது தெரியுமா, அந்த கிளிட்டர் வந்து அதுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து தூவி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் வச்சு தூவி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹெட்செட் ரெடி. நம்ம ரிசல்ட் வந்து இதுதான். இப்போ இதை நம்ம வந்து பார்பி தலையில் வந்து மாட்டி விடுவோம். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு ஹெட்ஃபோன் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹெட்ஃபோன் மட்டும் இல்லை, வேற எதுவும் ஹேர் பேண்ட் அந்த மாதிரி இந்த மேலே வந்து பீட்லாம் வச்சு நீங்கள் ஹேர் பேண்ட் மாதிரி கூட வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம். இது நிஜமாகவே வந்து சூப்பரான ஹேக்கு. நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஹேர் கிளிப் வந்து செஞ்சு ஹேர் பேண்ட் மாதிரி செஞ்சு வந்து நம்ம அதுக்கு வச்சுக்கலாம், சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் ஃபுல் மார்க் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் தீப்பெட்டி எடுத்துக்கிறாங்க, அதில் இருக்க தீக்குச்சியெல்லாம் வந்து வெளியே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒட்டுறாங்க, நாலு தீப்பெட்டி அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி வந்துட்டு அதை வச்சு சுற்றி வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறாங்க. ஸோ வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து க்ளூ போட்டு அதையும் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு பீட்ஸ் மாதிரி வந்து வச்சு விடுறாங்க. பீட்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டு ஸோ அதை வந்து புல் பண்ணுறாங்க. அது அழகாக வந்து ட்ராயர் மாதிரி வந்து வருது. ஸோ அதான் அந்த ஹேக். இப்போ வந்து இது எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்குற மாதிரி நாலு தீப்பெட்டி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் வந்து கம் போட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு கம் போட்டு அதை மேலே மேலே வந்து ஒட்டிக்கலாம். உள்ளே வந்து தீக்குச்சி எதுவும் இல்லை, எல்லா தீக்குச்சியுமே வந்துட்டு நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு எம்டி பாக்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு வந்து ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டினதும் அதுக்கு மேலே வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு பெயிண்ட் வந்து நான் அடிச்சுக்கிறேன். பெயிண்ட்டை வந்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு அதை சுற்றி வந்துட்டு கம் போட்டு அதையும் வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். கடைசியாக வந்து அவங்க வந்து அந்த ட்ராயரில் வந்துட்டு பீட்ஸ் ஒட்டுற மாதிரி காட்டியிருந்தாங்க, நானும் ஒட்டியிருந்தேன். ஆனால் அதில் ரெக்கார்ட் பண்ணல போல், பட் ஆனால் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு காட்டும்போது அந்த பீட்ஸ் ஒட்டியிருக்கிறது தெரியும். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பார்பியோட ஆக்சரிஸ்லாம் வைப்பாங்களே அதுக்கு வைக்கிற கிரேஸ் மாதிரி தான் இந்த ஹேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். நான் அதில் வந்துட்டு ஆக்சுவலாக பிங்க் கலரில் வந்து இது வச்சு விட்ருக்கேன், பீட்ஸ் வச்சு விட்ருக்கேன். ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஐயோ தலையில் தலுக்கிறேன். ஓகே,
ஸோ இது வந்து அழகாக வந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரியே. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு சின்னதாக அழகாக வந்துட்டு பார்பிக்கு வந்து நம்ம சின்ன இந்த மாதிரி கபோர்டு வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதில் 10 out of 10 தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் குச்சி வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக அந்த ஐஸ்கிரீம் குச்சி வந்து அடுக்கி ஒட்டிக்கிறாங்க, ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. ஸோ வரிசையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிறாங்க. ஒரு ஒரு டேபிள் மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் டாக்ஸிக் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறாங்க, ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அது மேலே வந்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்பியை வந்து அதில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த ஹேக். பார்க்க க்யூட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வெளியே வந்துட்டு பார்பி உட்கார வைக்கிறமா செட்டப் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேக் வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். அண்ட் வீட்லேயே செய்யும்போது இன்னும் ஜாலியாகவும் இருக்கும். இப்போ வந்து இது எப்படி வருது நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்க மாதிரியே முதல்ல வந்து இதெல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் அப்படின்ற கம்மை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரியே சைடில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பீஸை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ராஸ் மாதிரி ஒரு பீஸ் செஞ்சுருந்தாங்க, அதே மாதிரி ஒரு பீஸை வந்து செஞ்சு அந்த சைடில் வந்து ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறேன் இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதுங்க உட்காரதுக்கு வந்துட்டு சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்துட்டு சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட அந்த டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்மளோட நம்ம செஞ்சிருக்க அந்த ஸ்டாண்டோட அப்பியரன்ஸ். பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்திருக்குது அது அது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து ஷேப்லெஸ்ஸாக தெரியும். ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருந்த அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம், அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு இங்கே கிராஃப்ட் ஸ்டோரில் கிடைக்கிற அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, சிலது வளைஞ்சு வேறு இருக்குது. அது ப்ராப்பராக அதை வந்து யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த கிராஃப்ட்லாம் செய்யும் போது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்க்க ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. மற்றபடி அவங்க கொடுத்துருக்க ஹேக் வந்து கரெக்டாக அழகாக வந்து ஒர்க் ஆகிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் வந்து 10 out of 10 தான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பார்பியை வந்து இதுவரை வச்சு காட்டுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கே வந்துட்டு என்னோட அந்த பார்பியை வந்து அதில் உட்கார வைக்க முடியல. ஏன்னா வந்து உட்கார வச்சேன் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து லிஃப்ட் ஆகுது, ரெண்டு சைடு வந்து டால் வச்சா தான் வந்து அது பேலன்ஸாக நிற்கும். ஒரு டால் தான் என்ட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஒன் சைடு வச்சு பார்த்தா லிஃப்ட் ஆச்சு. ஸோ குட்டி பார்பியை மட்டும் அதில் தூக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அது மட்டும் தெரியும் நினைக்கேன் உங்களுக்கு. ஓகே ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அவ்வளோதான். அண்ட் நிறையா பார்பி வீடியோ நான் பார்த்தேன், நிறைய டை வீடியோஸ் நிறையா நான் பார்த்தேன், ப்ளஸ் 5 minutes கிராஃப்ட் வீடியோ பார்த்தேன். பார்பி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு யூடியூப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க பார்க்குற வீடியோ அப்படிங்கிறதுனால கமெண்ட் செக்ஷனை வந்து அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் கமெண்ட் செக்ஷன் ஆக்டிவில் இருக்குமான்னு எனக்கு தெரில. சப்போஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனா லைக் மூலமாக வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரிவிங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.